அதெல்லாம் ஓகே, வெறும் மைக்காக வச்சிங்கன்னா நான் எந்த இடத்துல வச்சு பேசுறது? நீங்களும்மா மீடியா இன்னும் நம்மளை நம்புதா? ரைட். மிகச்சீரோடும் சிறப்போடும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு ஒரு தமிழ்நாடே திரண்டு வந்திருப்பதைப் போல நிறைய எழுதி கொண்டிருக்கிற, பேசிக் கொண்டிருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற தோழர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருப்பது என்பது மகத்தான ஒரு தருணமாக நான் நினைக்கிறேன். உள்ள நுழையும் போது ஒரு சேர் கிடைக்காதான்னு தேடி கண்டுபிடிச்சு முன்னாடி ஒரு சேரை பிடிச்சி உட்காந்தோம். அவ்வளோ கூட்டம். பொதுவாக இந்த மேடையில் நான் பல முறை பேசியிருக்கிறேன் புத்தக வெளியீட்டு, ஆனால் என்ன அப்படின்னா பாதி தான் இருக்கும். நான் சொன்னேன் ஒரு மண்டபத்தை பிடிக்க வேண்டியதானே தோழ அப்படின்னு, ஏதோ கடா விருந்து வைக்கிற மாதிரி ஒரு மண்டபத்தை பிடிச்சா அப்படி கெத்தாக வந்து இறங்கி அப்படி ஒரு கூட்டமாக வந்து நிற்போம்ல அப்படின்னு. அவருக்கே நம்ம மேலே அப்படி சந்தேகமாக இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். சரி, இனி அந்த சந்தேகம்லாம் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். தோழர் சுபவி அவர்கள் மிகச்சரியான நேரத்தில் இதுதான் ராமராஜ்யம் என்கிற ஒரு புத்தகத்தை மீண்டும் ரெண்டாவது பதிப்பாக வெளியிட்டு இருக்கிறார். நான் சொல்லுவேன், ராமராஜ்யம் என்பது இந்துக்களுக்கான ஒன்றாக, ராம ரத யாத்திரையை கூட இந்துக்களுக்கு ஒன்றாக கற்பிதம் செய்து கொண்டிருக்கிற ஊடகங்களினுடைய பொது புத்தியிலே சம்மட்டியால் அடிக்கிற ஒரே கருவி என்றால் தோழனுடைய இதுதான் ராமராஜ்யம் என்கிற ஒரு புத்தகமாக இருக்க முடியும். மிக எளிமையாக ரெண்டு விஷயத்த பேசுறார். எனக்கு ரொம்ப சுபவி தோழரை ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த வயசுல இப்படி இருக்கிறாருன்றது மட்டும் இல்ல, அவ்வளவு ஞாபக சக்திங்க, பொறாமையா இருக்கும். நமக்கெல்லாம் உண்மையிலே டிபேட்டில் எப்படியோ ஞாபகம் வந்துடுது. வீட்டில் உட்காந்து ஒருத்தரை பார்த்து இவர் யார், எங்கே பார்த்தோம், எங்கே பார்த்தோம், எங்கே பார்த்தோன்னு யோசிச்சு முடிக்கும் போது அவருக்கு டீ கொடுத்து வீட்டுக்கே அனுப்பியிருப்பேன். அப்படியெல்லாம் நிலைமையாயிரும். அப்படியே புத்தக வெளியீட்டு விழாக்கு வந்தாருன்னா புத்தகமே கையில் இருக்காது. அந்த கவிதையை மடமட மடன்னு எழுத்து மாறாமல் சொல்லுவார். ரொம்ப பொறாமையாக இருக்கும். இதே ஒரு மேடையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா, நானும் அவங்க நிறைய தலைவர்கள்லாம் இருந்தாங்க, கனிமொழி தோழர் உட்பட பேசினோம். அந்த மேடையில் தான் நான் சொன்னேன், தோழரை பார்த்துட்டு அதில் தான் முதல் முறையாக என்னை முனைவர்னு ஒருத்தர் பரிதாபமாக கூப்பிட்டார். ஏன்னா 5 வருஷம் ஆச்சு முடிச்சு, ஒரு பையனும் கூப்பிட்றதுல அது வேறு விஷயம். அப்புறம் ஒருத்தவங்க பரிதாபமாக அந்த மேடை தான் முத முறையாக சொன்னார். உடனே நான் சொன்னேன், என்னை முத முதல்ல முனைவர்னு சொல்லியிருக்கீங்க, மிகுந்த மகிழ்ச்சி, ஒரு PhD முடித்ததுக்கு இதாக தானே. அவர் சொன்னார், இம்மாமாயே நான் என்றைக்கோ முடித்தேன், இன்னும் ஒரு பையனும் என்னையும் முனைவர்னு ஒரு பையனும் சொல்லனார். அதுக்கப்புறம் ஒரு தூர்தர்ஷன் பேட்டி, இவருடைய பேட்டியை கண்டுபிடிச்சி பார்த்துட்டு உடனடியாக இவருக்கு அலைபேசியில் கூப்பிட்டு பேசுகிறேன், தோழர் முனைவர் சுபவி இருக்காரா அப்படின்னு. சொல்லுங்க முனைவர் சுந்தரவள்ளினாரு. என்னன்னா நம்ம தான் முனைவர்னு சொல்லிக்க முடியும். ரூபாயில அறிவை மதிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் எனக்கு அவருடைய புத்தகத்தை எனக்கு உண்மையிலே நான் நெகிழ்ச்சியான தருணமாக பார்க்குறேன். ஒரு அரசியலில் ஒரு பழுத்த அனுபவமும் மிகச்சிறந்த அறிவும் உடைய ஒருத்தருடைய புத்தகத்தை ஒரு பெரிய அளவில் சமூகம் குறித்து ஒன்றும் தெரியாத கத்துக்குட்டியாக இருக்கிற எங்களை போன்றவர்களையெல்லாம் வைத்து நீயும் பேசுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய பெருந்தன்மைக்கும் அந்த அறிவுக்கும் அந்த அவருடைய நம்பிக்கைக்கும் உண்மையிலேயே நான் தலை வணங்குறேன், மரியாதை செலுத்துகிறேன். ராமராஜ்யம் குறித்து பேசப்போனால் பொதுவாக இப்பொழுது தோழர் சொன்னது போலதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும் என்கிற ஒரு பொய்யான பிரச்சாரம் ராமராஜ்யம் குறித்து பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றத மறக்காம நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2015 கூட அரசினுடைய குடியரசு தினத்தில் அரசினுடைய ஒரு விளம்பரத்தில் இப்படியாக வெளிவந்தது, மதச்சார்பினையும் சமத்துவம் என்கிற அரசியல் சாசன சட்டத்தினுடைய முகப்பை மதச்சார்பையின்மையையும் மத சமத்துவத்தையும் நீக்கிவிட்டு வெறும் விளம்பரமாக முன்வைத்தார்கள். அப்போது பத்திரிகைகள் நிறைய கேள்வி எழுப்பியது, இந்த BJP கூட்டத்திடம் பத்திரிகைகள் நிறைய கேள்வி எழுப்பியது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது தவறாக நடந்துவிட்டது, ஆனால் இதை நோக்கிதான் எங்களுடைய பயணம் என்பதை மிக தெளிவாக அவர்கள் முன்வைத்தார்கள் என்பதை நம்ம மறக்க முடியாது. இன்னும் தொடர்ந்து செய்யப்போனால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்பேத்காருடைய பெயருக்கு முன்பாக ராம்ஜி என்பதை சேர்க்க வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்கிறது. எனக்கு என்ன என்றால், நான் எந்த மதத்தை தூக்கி எறிந்து விட்டு புத்த மதத்திற்கு போவேன் என்று அம்பேத்கர் சொன்னாரோ அவருடைய பேருக்கு முன்னாடி தங்களுடைய அடையாளத்தை பொதிக்கிற ஒரு வேலையை இன்றைக்கு பாசிஸ்டுகளாக இருக்கக்கூடிய BJP ஆர்எஸ்எஸ்ஸும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா,
உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மிகப்பெரிய கலவரமான முசாஃபர் கலவரம் ஒட்டி நடந்த 131 வழக்கை இன்றைக்கு ரத்து செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 20,000 சின்ன சின்ன வழக்குகள், அதை ஒட்டிய வழக்குகள் இருந்து குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக பிஜேபியில் ஆர்எஸ்எஸ்ல எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் மந்திரிகள் தான் குற்றவாளிகளாக இருப்பார்கள். எனவே அந்த குற்றவாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு டஃப்பான சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் நின்றுக்கிட்டு தான் நம்ம ராமராஜ்யம் குறித்து பேச வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கு. இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக ரெண்டு விஷயம் சொல்கிறார் தோழர். ராமராஜ்யத்தில் வீடு எப்படி இருக்கும், நாடு எப்படி நாசமாக கிடக்கும், ரெண்டே சிம்பிளான விஷயம்தான். எனக்கு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தமிழ் அறிஞர்களில் ரொம்ப பழைய அறிஞர்கள் தேடி பிடித்து படித்த உத்தரகாண்டம் என்று மறைக்கப்பட்ட இவர்களுடைய வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றக்கூடிய அந்த பகுதியை திட்டமிட்டு இதை படித்தா நல்லது நடக்காது, இதை படித்தா வீடு நாசமாக போயிடும், இதை படித்தா சமூகம் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி மறைத்த ஒரு உத்தரகாண்டத்தை தேடி போய் இந்த ராம் என்ற பயலே பொழப்பு நடத்த முடியாமல் தற்கொலை பண்ணி செத்தனாயி, அவனை பற்றிக்கிட்டு எதுடா நீ வந்து ஒரு ராம ராஜ்யத்தை வேற உருவாக்க முடியும். சிம்பிளாக தான். எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஒரு படைப்பாளியோ ஒரு சமூக செயல்பாட்டலுக்கோ இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான தார்மீக ஒரு செயல்பாடு என்ன தெரியுங்களா, எவையெல்லாம் மக்கள் மத்தியிலே மறைக்கப்படுகிறதோ, எவையெல்லாம் ஊத்தி மூடப்படுகிறதோ, அவற்றையெல்லாம் தோண்டி எடுத்து சமூகத்தினுடைய பார்வைக்கு வைத்து கொண்டே இருப்பதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை தோழர் மிக அழகாக ஒரு சின்ன புத்தகத்தில், இது நான் அநேகமாக இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்காக போட்ட புத்தகம்னு நினைக்கிறேன். தலகாணி வாசிக்கிறதெல்லாம் பெருசுங்களோட வேலை, இப்போ நமக்கெல்லாம் வாசிக்க வாய்ப்பே இல்லை, வாட்ஸ்அப்பில் கிடக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு 25-30 பக்கம் இருக்கிற இந்த குட்டி புத்தகத்தை கையில் கொடுத்துட்டோம்னா இந்த பசங்க வாசிச்சிருவாங்க என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. இப்போ கூட ஒரு ரெக்கார்டிங்காக கலைஞர் டிவியில் லைவாகவே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். நாங்கள் பயங்கரமான ஆளுங்க. அதை முடிச்சும் போது அங்கே ஒருத்தர் கேட்டார், பிஜேபிக்காரர் வழக்கமாக உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் கேட்டார், தமிழ்நாட்டில் எல்லா அறிவியலையும் எதிர்த்துக்கொண்டே இருக்கிறீர்களே அப்படின்னாரு. நாங்கள் அறிவியலுக்கு விரோதமானவர்கள் இல்லை, ஏனென்றால் தமிழர்கள் தன்னுடைய வாழ்வையே அறிவியலும் பகுத்தறிவுமாக வைத்துக் கொண்டு வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. ஒரு 100 கால வரலாறை நீங்க கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எங்கெல்லாம் அதிகாரம் தலை தூக்குகிறதோ, அதிகாரத்திற்கு எதிரான முதல் குரல் தமிழகத்திலிருந்துதான் விதைக்கப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு. மனுநீதியை எரிக்க வேண்டும் என்பதற்காக 1927 டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் டிசம்பர் மாதம் ஒரு மாநாட்டை நடத்தி மனுவை எரிக்கணும்னு முடிவு பண்றாரு. ஆனால் அதே 1927 அக்டோபர்லயே வேலூர் மாவட்டத்தில் பகுத்தறிவாளர்கள் ஒன்று திரண்டு மனுவை எதிர்த்து அம்பேத்கரோடு சமமாக நாங்களும் மனு எதிர்ப்பின் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களிற்கு ஆதரவானவர்கள், ஏன் சமூக முற்போக்குக்கு ஆதரவானவர்கள் என்பதை காட்டிய ஒரு நிகழ்வு வரலாற்றில் நடந்திருக்கிறது. இப்படி நிறைய நிகழ்வுகளை சொல்ல முடியும். எனவே அறிவியலோடும் முற்போக்கோடும் தொடர்ந்து தமிழ் இனம் பயணிக்கிற ஒரு இனமாகத்தான் நாம் இருந்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய வரலாற்று உண்மை இருக்கிறது. இதில் ரொம்ப அழகாக சொன்னார், காந்தி மேலே நமக்கு காண்டாக இருக்கும். பொதுவாகவே அதுதான் பாவம், அந்த மனுஷன் என்ன பண்ணார், அவரவே வச்சு செஞ்சு விட்டுருக்கீங்க நீங்கள், ஹே ராம் அப்படின்னு சுட்டபோது செத்தார்ன்னு சொல்கிறாங்க, சுட்டபோது வலிக்கு தான் செய்யும் ஆணு வேணால் சொல்லியிருப்பார், இல்லைன்னா அம்மானு கத்திருப்பார், அவர் என்ன ஹே மாம் அப்படின்னு இருப்பார், அதனால் ஹே ராம்னு சொன்னதான் அவர் திருச்சி விட்டாங்க. சரி இருக்கட்டும், பாவம் அதை விட்டுருங்க, ஆனால் அந்த அளவு வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. திலகரெல்லாம் இறந்தபோது திலகருடைய பிணத்தை வச்சுட்டு தூக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. மகாத்மா காந்தி என்ன பண்ணிட்டாராம், போனாராம், போன உடனே அந்த பிணத்தைவா தூக்குவோம் ரொம்ப நாள் நம்ம கூட இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிணத்தை தூக்கலாம் அப்படின்னு போயிருந்துருக்காரு. டோன்ட் டச் அப்படின்ட்டாங்க. ஏன்னு கேட்டால், நாங்கள்லாம் வேறாவா நீங்கள் வேறவா, நீ வந்து இந்த பிணத்தை தூக்குனா போனால் வந்து தீட்டாயிரும், நீ வந்து வைஷ்ணவன் கிடையாது வைசிய, நீ வைசிகன் எனவே நீ தொடக்கூடாது, தொட்டா பிணம் தீட்டாகிவிடும், எனவே திலகரை தொடாதன்னு சொல்லிட்டு காந்திய ஓரங்கட்டி வச்சு செஞ்சுட்டு திலகர் பணத்தை தூக்கிட்டு போயிருந்திருக்கானுங்க. எனவே பார்ப்பனியம் என்கிற போது பார்ப்பனியம் எப்போதும் தன்னுடைய ஒரு குணத்திலிருந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். அந்த பார்ப்பனியத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, அதிகாரத்தை கைப்பற்றி தன்னுடைய கையில வைத்திருக்கும். மேத்தா அவர்கள் தான் சொல்லிட்டே இருந்தாரு, இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனிய கூட்டம் எப்படிப்பட்டது தெரியுமான்னு மேத்தா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாரு, ராம ஓவியம் தீட்டுவதற்கு ரத்தம் போதவில்லை என்று சத்தம் போடுகின்றன தூரிகைகள், ராம ஓவியம் தீட்டுவதற்கு ரத்தம் போதவில்லை என்று சத்தம் போடுகின்றன தூரிகைகள், எங்கே அடிப்பார்களோ எங்கே உடைப்பார்களோ என்று ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் கடவுள், எங்கே அடிப்பார்களோ எங்கே உடைப்பார்களோ என்று ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் கடவுள், மதங்களுக்கும் சாதிகளுக்கும் மகுடம் சூட்டிவிட்டு மனிதன் கிடக்கிறான் சவக்கிடங்குகளே, அந்நிய முதலாளிகளின் கோப்பைகளில் எங்கள் ரத்தத்தை நிரப்பிவிட்டு
அந்நிய முதலாளிகளின் கோப்பைகளில் எங்கள் ரத்தத்தை நிரப்பிவிட்டு அவர்கள் குளிர்பானங்களால் எங்களை குளிர வைக்க பார்க்கிறார்கள் என்று மேம் வேத்தா எழுதினாரு. அந்த வாழ்க்கை இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் காரனோ பிஜேபியோ கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க இந்த ராமராஜ்யம் புத்தகத்துல ரொம்ப அற்புத இதுதான் ராமராஜ்யம் என்கிற புத்தகத்துல அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சமூகனுடைய படுகொலை எப்பயுமே பார்ப்பனிய ரெண்டு விஷயத்த கரெக்டா வச்சுக்கிறோம். சூத்திரனை கையில வச்சிருக்கோம், கூளை கும்பிடு போட்டு கையை கட்டி கும்பிட்டான்னு வச்சுக்கோங்க. வீடனன் மாதிரி குகனை போல, நான் ராமாயணத்துல உதாரணம் சொல்றேன், கையை கட்டிக்கிட்டு அர்ஜுன் சம்பத்தை போல, அவர் கூட இருக்கிற அடியாளுக்களை போல, ரைட் தானே? அர்ஜுன் சம்பத்தனா எல்லா பார்ப்பனையும் பூணூலுக்கும் பின்னாடி தெரியுது, பூரா சூத்திர பயில்க தான். இது என்னைக்கும் மண்டையில ஏற போதும். சூத்திரங்கன்னா யாருன்னு தெரிஞ்சாதானே மண்டையில ஏறும். அவன் என்ன நினைச்சுட்டா, சூத்திரனா நம்ம இல்ல மாப்பிள்ள, அது கூட வேற வெளியே இருக்கிறவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு சூத்திரனை புரிய வைக்கவே ஒன்றரை பக்கம் நான் பேஸ்புக்ல டெய்லி கட்டுரை எழுதுறதா எனக்கு வேலை. அதுல ஒருத்தர் ஏண்ட சேலஞ்ச் ஒன்ன திருத்தி நான் இந்து ராஜ்யத்துல சேர்க்கிறேன்னு இருக்கான். அவன் வந்து ஒரு பெரிய இதோடய அலைஞ்சிட்டு இருக்கான் என்னை திருத்துறதுக்கு. அதுல கொஞ்சம் பேர் திருத்த முடியாதுன்னு தெரிஞ்ச வேலை கண்ட மாதிரி எழுதுறது. இந்த நீ 50 ரூபாய்க்கு அந்த பக்கம் தெரிஞ்சானே, கொஞ்சம் ரேட்டாவது கூட்டுறா, ரொம்ப விலைவாசி ஏறி போயிருக்க, 50 ரூபா அனுப்பிட்டு இருக்க. அவன் வருது சொல்றான், 3 CD உன்னை பத்தி வச்சிருக்கேன் நான், நல்லா கிளாரிட்டியா கிடைச்சா மாப்பிள்ள அனுப்பிவிடு, நான் பாத்துக்கிறேன். நம்மளை பத்தி எல்லாம் ஒரு சிடி வந்துச்சுன்னா பெரிய விஷயம் தானே. அதனால நான் அப்படி சொல்லி விட்டுருக்கோன்னு வச்சுக்கங்களே, தெளிவா ஒரு விஷயத்த கையில வச்சிருக்கான். அவன் எப்படின்னா, கூளை கும்பிடு போட்டுட்டு கையை கட்டிட்டு அடியாளா தயாரா இருக்கிறவனை கைக்குள்ள வச்சுக்கிறான். எவனெல்லாம் கலவ குரலாக எதை செய்யக்கூடாது என்று அதிகாரம் விரும்புகிறதோ, பார்ப்பனியம் விரும்புகிறதோ, அதற்கு எதிராக கையெடுக்கிறனா கழுத்தறுத்துறான். அதுதான் சமூகனுடைய கொலை. அதுல ஒரு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு தோழர், நல்லா ஆய்வு பண்ணியிருக்காரு. நாரதன் ஒருத்தர் இருக்கான், அவன் பார்த்தா எல்லா காலத்திலும் உசுரோட எழுதிடுறான். அவன் எங்கடா இருந்தா என்ன, சரி இருக்கட்டும், அவன் பாட்டுக்கு ஒரு கித்தார், அது பேர் என்னது, சரி அதை வாசிக்கிட்டே திருறான் அவன் பாட்டுக்கு. ஓம் நாராயணன், அந்த பையன் வந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். அதுல தோழர் கேட்கிறாரு, பார்ப்பன வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன குழந்தை இறந்து போயிட்டான், 14 வயசு பையன் இறந்து போயிட்டான். போனத்தை தூக்கிட்டு வந்து ராமனுடைய அரண்மனையில போட்டுட்டு ஓன் கதறான், ராமா ஏதோ தப்பு நடந்து போச்சு, நீதிக்கு எதிராக ஏதோ நடந்து போச்சு, ஆட்சியில நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, என் பிள்ளை செத்துட்டான், எனக்கு ஒரு நீதி வேணும், என் பிள்ளை உயிர் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கிறான் அந்த பார்ப்பனை. கேட்ட உடனே இவெல்லாம் குளம் நடுங்குது. ஏன்னா பார்ப்பனையும் கேட்டா குளம் நடுங்கும், ஏன்னா பார்ப்பனைங்க சாவ விட்டுருவாங்க, பார்ப்பனைங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அதனால இவெல்லாம் பதறி போயிட்டு என்னன்னு கேட்கும்போது, இதை கான்செப்டை கண்டுபிடிச்சு சொல்றதே நம்மால் தான் நாரதேன். ஒரு பையன் இந்த யுகத்துல ரெண்டு பேர் தான் தவம் செய்யலாம், ஒருத்த வந்து ஐயன், இன்னொருத்த சத்திரிய, இந்த ரெண்டு பேர் தவம் செய்யலாம், மூணாவது எவனோ தவம் செஞ்சுட்டு இருக்கேன், அவனை முதல் கேப்சர் பண்ணு பிடி, அவனை பிடிச்சி போட்டோம்னா சரியா போகுன்றான். அதுல இவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, புரிச்சு போட்டுறான்னு சொன்னா தேடுறாங்க ராமன் புஷ்ப விமானத்துல ஏறினாரு, ஏன்னா அவங்க தான் சயின்டிஸ்டுங்க, ஏற்கனவே நாங்க ராக்கெட்டை கண்டுபிடிச்சோம்னா இங்க ஏன்டான்னு கேட்டா, நாங்க தான் அன்னைக்கு புஷ்ப விமானத்தை சொல்லிக்கோம் பாரு, அவன் பூரா சயின்டிஸ்டா இருக்காங்க பிஜேபி ல, அவங்க பார்த்தாலே எனக்கு காமெடியா தான் இருக்கும். ஆனா காமெடிக்காரன் 21 வருடத்துல வந்துட்டாங்களேன்ற வைத்திருக்கு, காமெடி எங்களுக்கு தான் நல்ல வார்க்கு மார்க்கெட் போலருக்கு. அவன் என்ன பண்றான், புஷ்ப விமானத்தை போறான், போனா போற வழியில பாக்குறான் கிழக்கு பக்கம் போறான், ஒன்னும் தென்படல, பூரா நிர்மூலமா இருக்கான். மரத்தடியில தலையில தொங்கிக்கிட்டு, மரத்து மேல அந்த கொப்புல கிளையில தலையில தொங்கி யாகம் இது பண்ணிட்டு இருக்கான், தவம் பண்ணிட்டு இருக்கான். உடனே பார்த்த உடனே நேரா ஸ்ட்ரெயிட்டா அங்க போறான். எனக்கு இதுல ஒரு குறியீடாக ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருந்தது, ஏன்னா எல்லா திசையிலயும் ஒருத்தனும் இல்ல, ஆனா தெற்கு திசையில மட்டும் எவனோ ஒருத்தர் தவம் பண்ணிட்டே இருக்கான். அவன் எப்பயுமே அவன் கான்சன்ட், நீ பார்ப்பனோட எல்லா புராணத்தையும் பாரு, தெற்க இருந்துதான் ஒருத்தன் கலவை செஞ்சுட்டு இருப்பான், அது ராவணனா இருக்கட்டும் சமூகனா இருக்கட்டும், நம்மளை பார்த்து ஏன் மறல்றான் தெரியுதா? அதான் தோழன் சொன்னா பாருங்க, சொன்னாரு பாருங்க, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சொல்லிவிட்டான். அப்புறம் தோழன் சொன்னது மாதிரி காந்தி எடுக்கிறான், இங்கிட்டு பார்த்தா எம்ஜிஆர் தூக்குறான், இங்கிட்டு அம்பேத்கரை தூக்குறான், ஏன் உனக்கு என்னடா கொள்கைன்னா, அவனுக்கு கொள்கையே இல்லை, அது வலதுசாரி சிந்தனையாளர்கள் வேற போடுறாங்க. ஏ சிந்தனையே இல்லாததுக்கு எதுக்குடா எத்தனை பேர், வலதுசாரி சிந்தனையாளர்கள் அவன் பிறகு 10-15 பேர் உட்காந்துருக்கான்,
சரி இருக்க பால் பால் பீச்சுக்கிறவர் மாநாடுனா ரெண்டு பால் பீச்சுற வளர்ச்சரிக்கிற பூநூலோட வந்து உட்காந்துரா. பால் பீச்சது கூட பூநூல் கரை தான் பீச்சணுமாடா, ஏன்னா நாங்க பீச்சிட்டு இருந்தோம்னா விட மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா வந்து ரெண்டு மூணு பெரிய டிவி இருக்கு, அதுல பூரா பூரா அவங்க தான் வந்து உட்காந்துருக்காங்க. அது இருக்கட்டும், போட்டோம். தெற்கிறது பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு கலக குரல் கேட்டுட்டே இருக்கு. அதனாலதான் அவன் எல்லா புராண இதிகாசங்களிலும் கலகம் செய்யறவனோ தப்பு பண்றவனோ மண்ணுக்கு எதிரானவனுமாக தெற்க இருக்கிற யாரோ ஒருத்தனை முன்னிலைப்படுத்தியே தன்னுடைய கதைகளை நகர்த்தி கொண்டே போற மாதிரியே அமைஞ்சு போயிருது. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தந்தை பெரியார் மீது எனக்கு என்ன காதல் தெரியுமா? இப்படி வேணாவா நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருந்திருக்காரு பாரு, 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர்ல சொல்லுவாங்க வேணாவா இருக்கிறாரு. வேணாவனா அப்பயே வந்து பகுத்தறிவாக இருப்பது, எந்த இடத்துலயுமே அவர் மாட்டேன் இது நல்லா இல்லடா அப்படின்னு சொன்னா நல்லா இல்லடாதான். திருக்கு சிலப்பதிகாரத்தை நை நைன்னு போட்டு அடிச்சு கும்மி துவைச்சு காய போட்டுறாரு. எதுக்குடா இந்த தொகை துவைக்கிறாருன்னு படிச்சு பார்த்தா தான் தெரியுது. பார்ப்பனியர்கள் கையெடுக்கிற எல்லாத்துக்குள்ளயும் மக்கள் விரோதமான விஷயங்களை முன்வைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சிலப்பதிகாரத்தையே ஐயா வேண்டான்றாரு அப்படின்னு சொன்னா, பார்ப்பனியம் உள்ள நுழைஞ்ச காலத்துல சிலப்பதிகாரம் வெளியே வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சதுக்க பூதன்னு ஒண்ணு இருக்கும். சதுக்க பூதத்தோட வேலை என்னன்னா, வெளியே வந்து இந்த உழைச்சவன் ஜலிச்சவன் எவனாவது கலர் பிக் பாக்கெட்டு ஏதாவது அடிச்சானா அவனை பிடிச்சி மிதி மிதி மிதிச்சு டபக்குன்னு தின்றும், அதை காலி பண்ணிடும். இந்த அரசாங்கத்தில் நடத்துறாங்க வருங்க, எடப்பாடிய சொல்லல, அரசாங்கத்தை நடத்துறாங்க வருங்க ராஜாக்கெல்லாம், அவன் பூரா தப்பு பண்ணானா அங்க ஒரு பாவை இருக்குமா, அத மண்டபத்துல நிறைய பாவம் இருக்கு, அதுல ஒரு பாவம் இருக்குமா, அந்த பாவைனா பொம்மை, அது என்ன பண்ணுமா கண்ணீர் வடிக்குமா. தமிழ்நாட்டுக்காரங்கம்மா நிலைமை மாதிரி ஆயிடுச்சு, ஒண்ணு செய்ய கண்ணீர் வடிக்குமா அந்த பாவம். நான் என்ன கேக்குறையோ, சிலப்பதிகாரம் பெரிய நீதி சொல்லுதுன்னு சொல்றேன் ஐயா, நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, அதிகார வர்க்கத்தில் இருக்க ஒருத்தன் தப்பு செஞ்சா கண்ணீர் வடிக்கிற பாவை, சாமானியன் தப்பு செஞ்சா அடிச்சு கொண்டு சாப்பிடுகிற சதுக்க பூதம் என்றால் உங்க சமநீதி எங்கயா இருக்கு என்கிற அடிப்படையான கேள்வி எங்க ஐயா வைக்கிறாரு. அதான் நம்ம கேக்குறோம். நீங்க பார்ப்பன வர்ற இடத்துல போற உள்ளங்க இருக்குங்க, பார்த்துக்கிட்ட ஒரு பார்ப்பன வர்றான், புதையில தோண்டி எடுத்து தின்னுட்டான், ஒழிச்சு வச்சுட்டான், புதையில அரசாங்கம் சொந்தம், அரசாங்கம் அவனை தூக்கி ஜெயில போட்டுருச்சு, ஜெயில போட்டு தண்டனை கொடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. கோவலனை வேணா கேட்காம உள்ள தூக்கி போட்டுருக்கோம் அரசாங்கம். ஆனா இவன் விஷயத்துல ஓகே, எல்லாம் விசாரணை எல்லாம் முடிஞ்சு உள்ள தூக்கி போட்டாச்சு. ஆனா என்ன நடந்துச்சு, பூசாரிங்க பூரா ஸ்ட்ரைக் பண்ணுதுங்க, 3 காலம் 5 காலம் 7 காலம் பூரா நின்று போச்சு பூசை பூரா. உடனே இவன் பதறிட்டான், ஐயோ பூஜை நின்றுச்சா அப்படின்னு ஓடி போய் சிறையில இருக்கிற வாத்தியன் என்ற பார்ப்பானுடைய காலில் நெஞ்சு மண்ணில் விழுகிற மாதிரி சாஸ்தாவம் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான் பாண்டியம்மனை. மன்னிப்பு கேட்டு சொத்து சொகம் நிலம் நீச்சு எல்லாம் கையில் கொடுத்து அவனை அனுப்பி வைக்கிறான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு பார்ப்பான் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சும் கூட அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு அதிகாரம் எப்படி மக்களுக்கான நீதியை சொல்லுகிற ஒரு அதிகாரமாக இருக்கும்? எனவேதான் சிலப்பதிகாரத்தை தந்தை பெரியார் எதுக்குறாரு. இங்கேயே அதே விஷயம்தான், சமூகனை கொலை பண்றது. ஒரு கேள்வியும் கேட்கல தோழர் அதுல குறிப்பிடுறாரு. ஏங்க வாலிய கொண்டதுக்காவது ஒரு நியாயம் சொல்லுவாங்க தமிழ் புலவிங்க, சமூகனை கொள்றதுக்கு என்னங்க நியாயம் சொல்ல போற சொல்லு. ஒண்ணு இல்லை, நான் தவம் பண்றேன், இந்த உடம்போட நான் வேற மேல போகணும், ஒரு விஷயம் செஞ்சிருந்தானே வேற ஒண்ணும் காணலையே, அவளையே கொண்ட அப்படின்னு. வாலிய கொன்றதுலயே 1008 முரண்பாடு இருக்கு கம்பராமாயணத்துல. வாலிய கொல்றான், வாலியும் சுக்கிரேவனையும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, லக்ஷ்மணன் நின்னு பாக்குறான், பாக்குற லக்ஷ்மணனுக்கு மனசுக்குள்ள தோணுது, ஏ சொந்த அண்ணன் கூட எப்படி சண்டை போறவே நாளைக்கு நல்லவனா இருப்படா என்று லக்ஷ்மணன் யோசிக்கிறான். உடனே ராமன் என்ன சொல்றான் தெரியுமா, அப்படிலாம் நீ யோசிக்காத, ஏன்னா இது புறம் குரங்கு பையன், ஏன்னா நம்மள புறம் அவன் குரங்காதான் வச்சிருந்தான், இது புறம் குரங்கிங்க குறைங்க அவங்க ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுக்கிறங்க, அதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கிடையாது, மனுஷன் மாதிரி அதற்கு நீதியும் அறமும் கிடையாது, எனவே அவனுடைய கொலைய நம்ம முன்வைக்க வேண்டாம் அடிச்சு மாளட்டும்ன்றான். இதெல்லாம இவனை கொண்ட பிறகு மனுஷனுக்கான நீதி போதே சொல்லிட்டே இருக்கான். ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரியணும், அவனுக்கு தேவைப்படுகிற நேரம் அறத்தை பேசுவா, தேவையில்லைங்கிற நேரம் அறமற்றது என்று பூசி முழுகுவான். இன்னைக்கு பிஜேபி காரன் உட்காந்து டிபேட்ல எங்களோட சமாளிக்கிற மாதிரியே உட்காந்துருப்பான். அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாரு தோழர். சூத்திரன் தவம் செய்யும் அதர்மத்தை ஆதரித்தால், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் சமூகனுடைய சூழல்ல. சூத்திரன் தவம் செய்வது என்பது அதர்மம், இன்னைக்கு எப்படி போராடுவது என்பது ஆன்டி இந்தியனோ அது போல சூத்திரன் தவம் செய்வது என்பது, ஏங்க டெய்லி தான் நீ ஆன்டி இந்தியன்றான், நான் கூட முதல் ஆன்டி ஆக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் தான் பார்த்தா
என்னை பார்த்தாலும் அப்படியாங்க தெரியுது, நான் ஏதோ பாய் ஏதோ படித்ததில் நியாயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப தோழர் தான் ஒரு இடத்துல அழகாக சொல்கிறாரு, டேய் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ராமராஜ்யம்னா எல்லாரும் சமமாயிருவோம், எல்லாரும் ஒன்றாயிருவோம், எல்லாரும் நேர்மையாக வாழ்வோம், எல்லாருக்கும் பாலும் தேனும் ஓடுமா? நீ சொல்கிற பாரு இந்து, இந்துனா என்ன? ரொமிலா தாப்பூர் என்கிற வரலாற்று பேராசிரியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், யார் தெரியுமா இந்து? வேத மதத்தை பின்பற்றுகிறவன் இந்து. வேத மதத்தை யார் இது பண்ணுறான்? வெறும் பார்ப்பனியம் பின்பற்ற மதத்துக்கு பேர் தான் இந்துன்னு வச்சுருந்தான் ஆய்வாளர்கள். அதைத்தான் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொமிலா தாப்பூர் தன்னுடைய ஆய்வில் முழுக்க முழுக்க அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம் பேசுகிற இந்த இந்து இருக்காம பாருங்க, இந்த இந்து பையனுடைய அந்த மதத்தை, அந்த மதத்திற்கு பின்னாடி இருக்கிற இன்னைக்கு வரையும் இருக்கிற தோழர் அதில் ஒரு வார்த்தையை பிராக்கெட்டில் போட்டிருப்பீங்க, இந்து என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற, அதில் தெளிவாக இருப்பார். ஏன்னா அந்த ஆய்வு அவரும் தானே படிச்சிருப்பாரு. இந்து என்று இன்றைக்கு மிக்ஸ் பண்ணி சொல்லப்படுகிற இந்த பார்ப்பனை, சத்திரியன், அப்புறம் நம்ம பயலுக சூத்திர பயலுக ஒரு அடியாளர் திருவாமி பாருங்க, இந்த மூன்று பேர்லையும் இவர் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ராமராஜ்யம் என்பது பார்ப்பனர்களுக்கான ராஜ்யம் மட்டும்தான். அங்கே சூத்திரர்களும், அங்கே பிற்படுத்தப்பட்டவனும், அங்கே ஒடுக்கப்பட்டவனும், பெண்களும் நிச்சயமாக பழிக்கு பழி வாங்கப்படுவார்கள், அடித்து ஓரம் தள்ளப்படுவார்கள். மக்கள் மத்தியில இயல்பான வாழ்க்கை அவர்களால் வாழ முடியாது என்பதை ரொம்ப அழகா, ரொம்ப அற்புதமா சொல்லிட்டே போறார். நிறைய நுட்பமான கேள்விகளை அவர் முன்னாடி வைக்கிறாரு. மனுவுக்கு முன்பே பார்ப்பனர்களை ஆதரித்து ஒரு ஆட்சியை நடத்தியவன் ராமன் என்கிற ஒரு வாதத்தையும் அவர் முன்வைக்கிறார். எனவேதான் அம்பேத்கர் திரும்ப திரும்ப சொல்லுவார், ஏன் பார்ப்பனர்களை நாம் எதிர்க்கிறோம்? எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, டாக்டர் ஐயா பெரியார் அவர்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் மீண்டும் மீண்டும் பார்ப்பனியத்திற்கு எதிராகவும் அதிகாரத்திற்கு எதிராகவும் பேசிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கிற போது, படிக்கிற போது அவர்களுடைய ஆய்வு முழுக்கும் ரொம்ப நுட்பமான அதிகாரத்தை தன்னை தக்க வைத்துக் கொள்கிற பார்ப்பனியத்துக்கு எதிரானதாக இருக்குதுன்றத நம்ம படிக்க முடியுது. அம்பேத்கர் தான் சொன்னாரு, ஏன் பார்ப்பனியத்தை எதுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? தீண்டாமையின் வேர் சாதியம், சாதியத்தினுடைய வேர் வர்ணாசிரமம், வர்ணாசிரமத்தினுடைய வேர் பார்ப்பனியம், பார்ப்பனியத்தினுடைய வேர் அதிகாரம். எனவே அதிகாரத்தோடு எப்போதும் பார்ப்பனியம் ஒட்டி கொண்டே இருக்கும், அதற்கு எதிராக போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்று வைத்தார். எனவேதான் இந்த ராமராஜ்யத்தில் இவர் சொல்றது பார்ப்பனியம் தான் ராமராஜ்யம். ராமராஜ்யத்தில் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற மற்றவர்களுக்கான வாழ்க்கை என்பது பூஜ்யம் என்றே திரும்ப திரும்ப சொல்ற. அதில் ஒரே ஒரு விஷயம் நாம திரும்ப பேசிட்டு இருக்க முடியாது, நான் முடிச்சுக்கிறேன். வீட்டில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாரு, வீட்டில் இருக்கிற பெண்களை எவ்வளவு ஒரு பட்டத்தரசிய சாமானிய பெண்கள் இல்லை, ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய துணையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக நடத்த முடியும் என்பதை வால்மீகி ராமாயணத்தை கையில் வச்சுட்டு அதில் இருக்கிற விஷயங்களை முன்னெடுத்து பேசுகிறார். அதில் ராமனை பற்றி நம்ம என்ன படித்தா பெருசாக நினைக்கிறோம், ராமன்னா தங்கமானவன், கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் பலமுறை சீதை வார்த்தைகளாலும் நெருப்பாலும் தீக்குளிக்கப்படுகிறாள் என்ற வருத்தத்தோடு சீதையின் பக்கம் நின்று பார்க்கிறார், ஒரு பெண்ணோடைய பக்கத்தில் நின்று பார்க்கிறார். நீங்கள் இந்த கற்பை கற்புன்றான் பாருங்க, நம்ம ஊரில் மூணு வகையான கற்பு இருக்கான். இதில் அதில் ஒரு கேட்குறாரு, இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் கற்பை நிரூபிக்க ஏதாச்சும் இருக்கா? அவருக்கே எல்லா கற்பையும் பொம்பளைங்களே நிரூபிக்கணுமா? இந்த ஆம்பளைங்களுக்கு ஏதாவது இருக்கா? நோ நெவர், ஆம்பளைங்களுக்கு கற்பே கிடையாது, சாரி கற்பை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லை ராம்படி சொல்லிட்டேன்னு கிளம்பி விட்றாரு, கற்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இதை திட்டமிட்டு வாய் தவறி சொன்னது. அதில் என்ன தெரியுங்களா, நம்ம ஆளுகளில் ரெண்டு விஷயம் இருக்கு. தமிழனுடைய எல்லா மரபுகளும் கைதட்டி ஆகா ஓஹோ என்று கொண்டாட வேண்டிய மரபுகள் இல்லை. தமிழன் தான் திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் பிரிக்கும் போது காதல் வாழ்க்கையை கனவு என்று பிரித்தவன் திருமண வாழ்க்கையை கற்பனை ஏன் பிரிக்கிறான்? அது யாரை குறிப்ப? அந்த கற்பு என்கிற வார்த்தையின் மூலமாக என்ன அரசியலை சொல்ல வருகிறீர்கள்? எனவே தமிழனுடைய எதிர்க்க வேண்டிய பிற்போக்கு மரபுகளை எதிர்த்தாக வேண்டும், போற்றி வளர்க்கப்பட வேண்டிய முற்போக்கு மலர்களை மரபுகளை கையில் எடுக்க வேண்டியிருக்கு. இதை இங்கே பேசுகிற போது சொன்னாங்க, தலைக்கற்பு, இடைக்கற்பு, கடைக்கற்பு என்று தமிழ் பேசி முடித்து விட்டுச்சு. என்னுடைய ஆய்வில் தெய்வ கற்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன். அது என்ன தெய்வ கற்பு? அதைத்தான் வந்து தொல்காப்பியரும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஆம்பளைங்களை சந்தேகமே படக்கூடாதான். அவர் வந்து பரத்தமை ஒழுக்கத்தில் வெளியே போயிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு கணத்துல இருந்து வெய்யால யாரை பார்த்து போயிட்டு வர, எங்கே போயிட்டு வரலாம் கேட்கக்கூடாது. அப்புறம் வாங்க தான் வாங்கத்தான், சாப்பிட்டீங்களா?
அங்கெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா? கோபமாக படக்கூடாதுன்னா அப்படி தானே கேட்கணும். நல்லா கவனிச்சுக்கிட்டாங்களா? அப்படிலாம் கேட்கணுமா? அவன் சோர்வு காத்தல் கடன் என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். அவன் சோர்வு காத்தல் கடன் என்றால் ஆணினுடைய இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் பாதுகாத்து அவனுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறது பொம்பளைகளுடைய கடமை என்று சொல்லுகிறார் தொல்காப்பியர். எனவேதான் ஆரிய கைகூலி தொல்காப்பியன் என்று தந்தை பெரியார் செருப்பால் அடுத்த மாதிரி கேட்டார். ஆரிய கைகூலி என்றார் தொல்காப்பியன். தெய்வகற்பு என்ன தெரியுமா? அதே மாதிரி தான். ஆண் வெளியே போயிட்டான் அப்படின்னா, பரத்தமை ஒழுக்கத்துக்கு போயிட்டான்னா, அவனை அப்படியே போட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அவனை, அத்தான் நீங்கள் இப்படியே இருங்கத்தான், நான் எப்படி இருந்தாலும் உங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கிறேன் தான் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்து அவனை கும்பிட்டு தொழுது கொண்டாடினால் உனக்கு என்ன கற்பு இருக்கு? தெய்வ கற்பே அடைகிற நிலைமையில நீ இருக்கன்னு அர்த்தம். இப்படி கற்பு குறித்து நிறைய போதிக்கப்பட்ட போதுதான் சீதையை குறித்த ஒரே ஒரு கவிதை சொன்ன கேரளத்து கவிஞன். நெருப்புல இறங்க போறா, மனசு வலிக்குது, அடிவயிர் கலங்குது, ஒரு பொண்ணு இல்லையா, எப்ப பார்த்தாலும் இவனுக்கு தன்னுடைய கற்பை நிரூபிக்க வேண்டிய தேவை என்னன்னு அவன் கேட்கல. நெருப்புல இறங்க போறா, இறம்புக்கு இறங்குற போது அவன் மனசு என்ன யோசிச்சிருக்குன்னு ஒரு கேரள கவிஞன் சொன்னான். நெருப்பில் இறங்குகிற அந்த சனத்திலே தோன்றியது என் அடிவயிறு கலங்கியது, ராவணனுடைய கருவை தாங்காமல் இருந்ததற்காக என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? ஏன் ராவணனை குறித்து அந்த இடத்துல பேசுறா? தன் சீதையினுடைய அன்பை பெறுவதற்காக தொழுகிறான், அழுகிறான், போற்றுகிறான், வர்ணிக்கிறான், கையெடுத்து கும்பறான், ராமவேஷத்தில் கூட போயிட்டான். ஒருபோதும் தவறாக சீதையை தொட தயங்கியவனாகத்தான் ராவணன் இருந்திருக்கான். ஆனா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நீ எல்லாம் ஒழுக்கம் கெட்டு உயிரோடு வந்திருக்கிறாயா, ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலே என்று கேட்கிறார். ஒழுக்கம் இல்லாம நீ சாகல என்று கேட்கிறார். ரொம்ப அற்புதமா அந்த இடத்தை முன்வைக்கிறாரு. சீதை படுகிற துயரங்களை எல்லாம் முன்வைத்து பேசுகிறார். இந்த புத்தகம் அடிப்படையில என்ன சொல்லுது அப்படின்னா, ரெண்டு மூணு விஷயம்தான். ராமராஜ்யம் வந்தால் ஒடுக்கப்பட்ட சாமானிய மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், கலகக்குரல் செய்பவர்கள் என்று யாரையும் இந்த ராமராஜ்யம் விட்டு வைக்காது, இவர்களெல்லாம் களையெடுக்கும், இவர்களெல்லாம் நிம்மதியாக வாழ முடியாது என்று பட்டியலிட்டால் மீதம் இருப்பவர்கள் எல்லாம் பார்ப்பனர்களும் அவர்களுக்கு கால் வருடவர்களுமாகத்தான் இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, ராமராஜ்யம் பார்ப்பனர்கள் ராஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை மக்களுக்கு எளிமையாக சொல்வதற்கான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை மக்களிடமும் இளைஞர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்தின் மூலமாக ராமராஜ்யம் குறித்த கனவுகளை, ராமராஜ்யம் கொடுத்த கற்பனைகளை, ராமராஜ்யம் குறித்த கட்டமைப்புகளை எல்லாம் உடைத்து நொறுக்குவது மட்டும் இல்லை, அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி வாசிப்பிலும் இளைஞர்களை இழுத்து செல்ல வேண்டிய, அழைத்து செல்ல வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த சூழலில் வெளியிடப்பட்ட இந்த நல்ல புத்தகத்தை வெளியிட்டதற்காகவும், இதை தேடி கண்டுபிடிச்சு ஆய்வுபூர்வமாக ஒரு நூலை கொடுத்ததற்காகவும் தோழர் சுபவி அவர்களுக்கு ஒரு பெண் என்கிற காரணத்தினால, ஏன் பெண்ணுன்றனால சொல்றேன்னா, இதுல பொம்பளைங்க படுற படாத பாடெல்லாம் நாய்படாத 48 பாடு இதுல இருக்கு, அதை நீங்க படிச்சீங்கன்னா பொம்பளைங்களெல்லாம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணும். ரொம்ப அருமையா எழுதியிருக்காரு. பெண் என்பதனால நான் மனமாற வாழ்த்துறேன். ரொம்ப பணிந்து இதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தை எல்லாரும் படிங்க. வாய்ப்பிற்கு நன்றி.